பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரையே கடவுளுக்கே துதியும் கனமும் உண்டாவதாக. மீண்டும் ஒரு புதிய வாரத்தில் இந்த மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் ரொம்ப நல்லவர். நம்முடைய வாழ்க்கையில் இந்த மாதத்திலும் இந்த ரெண்டாவது ஓய்வு நாளை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து அவரை ஆர்ப்பரிக்க, அவரை உயர்த்த கடந்து வந்திருக்கிற ஈசியை தூய பவுலாலயத்தின் திருச்சபை மக்களை, என் குடும்பத்தின் உறவினர்களே, நண்பர்கள், உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி நம் கடந்து வருவோம். எங்களை நேசிக்கிறவரே, எங்களோடு கூட பேசுகிறவரே, உம்மை துதிக்கிற வேளைகளில் உம்முடைய நாமத்தின் மகிமையினாலே எங்களோடு கூட இடைபடுகிற எங்கள் நல்ல தெய்வமே, இந்த கால வேளையில் மீண்டும் ஒரு புதிய வாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். உம்மை பாட எங்களுக்கு பலனை தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தமிழகத்தில், விசேஷமாக இந்த உலகம் முழுவதும் இந்த கொலை நோயின் தாக்கம் பெருகி கொண்டிருக்கிற வேலையிலும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எத்தனையோ ஆயிரம் மக்கள் மடிந்து கொண்டிருக்கிற வேலையிலும் எங்களை ஜீவனோடு கூட பாதுகாத்து இந்த நாட்களிலும் எங்களை நீ நடத்தி வருகிறோம். கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். கொஞ்ச நேரம் உம்மை உயர்த்த போகிறோம். உம்முடைய நாமம் எங்கள் நாவின் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, பாடுகிற என்னையும் என்னோடு கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்த கடந்து வந்திருக்கிற இசைக்கருவிகளை வாசிக்கிற அருமையான சகோதரோடு கூட உம்முடைய நாமம் கடந்து வர முடியா. ஆண்டவரே, இதை பார்க்கிற யாராயிருந்தாலும் அவருடைய உள்ளங்கள் ஆற்றப்படட்டும். ஆண்டவரே, அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொல்லுகின்ற வண்ணமா, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னது போல, நாங்கள் எல்லாருமாய் சேர்ந்து உம்மை உயர்த்த எங்களுக்கு கிருபை செய்ய முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், நீர் எங்களை இடைபடும். இந்த நன்மைகள் அனைத்தும் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவர் இயேசு நூலியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என்னோடு கூட சேர்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை நாம் உயர்த்த போகிறோம். நமக்கு தெரிந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அநேக சாட்சிகள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. அநேகருக்கு இந்த வீடியோ ஆசீர்வாதமாக இருக்கிறத கேள்விப்படும் போது, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்காக என் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அநேகரோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். அனைவருடைய காயங்களை கர்த்தர் ஆற்றி கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த கால வேளையில் அதையெல்லாவற்றையும் ஒரு புறம் மறந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி, அந்த பரிசுத்தரை நோக்கி கடந்து வருவோம். அவர் உயரமும் உன்னதமும் ஆனவர். அவர் சேனைகளின் கர்த்தர். அந்த நல்ல தேவனை நோக்கி அவர் உங்களுக்காய் கடந்து வருகிறவர். இந்த கால வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, அவர் உங்களுடைய உள்ளங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறவர், உங்களுடைய இல்லங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறவர். உங்களை பாதுகாக்கிற நல்ல தெய்வம் அவர். அந்த நாமத்தை வாய்களை திறந்து என்னோடு கூட சேர்ந்து நாம் யாருமாய் உயர்த்தும். உயரமும் உன்னதுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகி என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். எல்லாரும் சேர்ந்து என்னோடு கூட நாம் பாடுவோம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சொல்லுங்க, உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே,
பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் சொல்லுங்க அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சொல்லுங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே அந்த நாமத்தை உயர்த்துங்க பரிசுத்தர் பரிசுத்தரே எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அவர் சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் உனக்காய் கடந்து வருகிற நல்ல நேசர் அவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த சேனைகளின் ராஜாவை நோக்கி நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட சொல்லுங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமும் மானவர் அவர் அல்பாவும் ஒமேகாவும் மானவர் அவர் சொல்லுங்க ஆதியும் அந்தமும் மானவர் அவர் அல்பாவும் ஒமேகாவும் மானவர் அவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே சொல்லுங்க பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே அவரை போல ஒரு தெய்வம் இல்லை அவரே ஆதியும் அந்தமும் ஆனவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகுகிற ராஜாவும் அவர் அவரே நம்மை ஆட்கொள்ளுகிற நல்ல நேசர் அவர் இந்த காலை வேளையில் இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே இருதயம் எப்படியாய் உடைந்து போயிருக்கிறது என்பதை அறிந்த நேசர் அவர் அவர் உனக்காய் கடந்து வந்து யுத்தங்களை நடத்துகிற தேவன் அவர் யோசிச்சு பாருங்க இந்த கொலையினோ இவ்வளோ பரவி கொண்டிருக்கிற போது கூட அவர் நம்ம மேலே எவ்வளோ கிருபையாக இருக்கிறார் அவருடைய கிருபை இல்லைன்னா நம்ம இன்னைக்கு வாழ முடியாது அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய கிருபையினாலே நம்முடைய குடும்பங்களை அவர் பாதுகாத்திருக்கிறார் அந்த நல்ல ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நன்றி சொல்வோம் வாய்களை திறந்து நன்றி சொல்லுவோம் நன்றி தகப்பனே நன்றி ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி ஆண்டவரே நீ எவ்வளோ நல்ல தகன தெய்வம் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமை துதிக்கிற ஆண்டவரே இந்த கிருபையினாலே எங்களை மீட்டு கொண்டவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் இந்த கிருபை விலகாத ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரே நாம் உயர்த்தும் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து பாட போகிறோம் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அந்த நல்ல ஆண்டவரை நோக்கி கடந்து வருவோம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட அந்த ஆண்டவரை நோக்கி எனக்கு விரோதமாக எழும்பும் ஆயுதங்கள்
வாய்க்காதே போகும் என்று வாக்களித்த நல்ல தெய்வமே என்று சொல்லி அவரை புகழ போகிறோம். இந்த கால வேலையில் உங்களுக்கு விரோதமாக யார் எழுமினாலும் சரி, அதை வாய்க்காமே போக செய்யக்கூடிய தெய்வன், உங்களுக்காய் கடந்து வருகிற நல்ல தெய்வன், அந்த நல்ல தெய்வனை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட உயர்த்த போகிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட சொல்ல போகிறோம், கிருபை விலகாதையா, என் மேலே நீங்கள் வைத்த கிருபை விலகாதாயா என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது, கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது, கிருபை விலகாதையா இயேசையா, கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா இயேசையா, கிருபை விலகாதையா. சேர்ந்து சொல்லுவோம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது, கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது, கிருபை விலகாதையா இயேசையா, கிருபை விலகாதையா. சொல்லுங்க, கிருபை விலகாதையா இயேசையா, கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்புமாயுதோ வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீ, எனக்கு விரோதமாய் எழும்புமாயுதோ வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீ, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு நாவை, எனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பு நாவை, குற்றப்படும்படி செய்திடுவே, குற்றப்படும்படி செய்திடுவே, கிருபை விலகாதையா. சொல்லுங்க, கிருபை விலகாதையா, எல்லாம் சேர்ந்து, கிருபை விலகாதையா இயேசையா, கிருபை விலகாதையா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது, கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது, கிருபை விலகாதையா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபை எங்களை விட்டு விலகாதப்பா என்று சொல்லுங்க. கிருபை விலகாதையா இயேசையா, கிருபை விலகாதையா. எனக்கு விரோதமாய் எழும்புமாயுதோ வாய்க்காதே போகும் என்று வாக்களித்தீ, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்படிக்கு செய்கிற தேவன், உங்களுக்காய் கடந்து வருகிறவர், உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நியாயத்தில் நிறுத்தும்படிக்கு கர்த்தர் உனக்கு துணையாய் கடந்து வருவார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உனக்காய் கடந்து வருகிற நல்ல நேசர் இந்த கால வேளையில் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவர் கிருபை உன்னை விட்டு விலகாது. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் நிலை பெயரலாம், ஆனால் அவருடைய கிருபை உன்னை விட்டு விலகாது. சொல்லுங்க, கிருபை விலகாதையா இயேசையா, கிருபை விலகாதையா. சொல்லுங்க, கிருபை விலகாதையா இயேசையா, கிருபை விலகாதையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கிருபை விலகாதையா இயேசையா,
கிருபை விலகாதையா கிருபை விலகாதையா இயேசையா கிருபை விலகாதையா எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சொல்லுங்க பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது கிருபை விலகாது சமாதானம் நிலை பெயராது கிருபை விலகாதையா இயேசையா கிருபை விலகாதையா சொல்லுங்க கிருபை விலகாதையா இயேசையா கிருபை விலகாதையா எவ்வளோ நல்ல தெய்வம் பாணிங்க உங்கள் கிருபை எங்களை விட்டு விலகாததுனால தான் இன்றைக்கும் நாங்கள் வாழ்கிற ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் சுகமாக இருக்கிற ஆண்டவரே இது நாங்கள் உங்கள் மேலே வைத்த கிருபைனால் அல்லப்பா நீங்கள் எங்கள் மேலே வைத்த கிருபை நீங்கள் எங்கள் மேலே வைத்த கிருபை நீங்கள் எங்கள் மேலே வைத்த அன்பினாலேயே நாங்கள் வாழ்கிற ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நன்றி சொல்வோம் நன்றி தகப்பனே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நீங்கள் எங்கள் மேலே வைத்த கிருபை பெரிதாண்டவரே நீங்கள் எங்கள் மேலே வைத்த அன்பு பெரிதாண்டவரே அன்பு பெரிதாண்டவரே உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொல்வோம் எங்கள் தனிமையின் பாதையில் தகப்பனாக எங்கள் கூட கடந்து வந்தவங்க எங்களை தோளில் சுமந்த நல்ல தெய்வம் ஆண்டவரே எங்களை ஒருபோதும் மறவாத தெய்வம் நீங்கள் ஆண்டவரே என்று சொல்வோம் இந்த கால வேளையில் உனக்குன்னு ஒருவரும் இல்லாத நிலைமையில் நீ நின்று கொண்டு இருப்பாயானா உன் தனிமையின் பாதையை அறிந்தவர் அவர் உன் மேலே வைத்த அன்பை உணர்ந்தவர்களா உள்ளத்தின் ஆழத்துலேருந்து சொல்ல போகிறோம் ஆ எத்தனை அன்பு என் மேலே ஆண்டவரேன் எத்தனை பாசம் என் மேலே இதற்கு ஈடு நான் என்ன செய்ய போகிறான்டுபுறேன் என்று சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம் உள்ளத்தின் ஆழத்துலேருந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட பாடப்போகிறோம் தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ சொல்லுங்க தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ ஆ எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் ஆ எத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் இதற்கு ஈடு என்ன தருவேனா சொல்லுங்க அப்பா பார்த்து இதற்கு ஈடு என்ன தருவேனா சொல்லுங்க இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ ஒருவேளை சோர்ந்து போய் நிற்கிறாயா இந்த கால வேலையில் கத்தரும் நான் பார்த்து சொல்லுகிறான் நீ சோர்ந்து போகும் நேரெல்லாம் மார்போடு அணைத்து கொள்ளுகிற நல்ல தேவன் அவர் கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிற தேவன் அவர் உன் கண்ணீருக்கு பதில் உண்டு என் அன்பு மகளே உன் கண்ணீரை யாரும் பார்க்கலன்னு நினைத்து கொண்டு இருக்கிறாயா உன் தலையணைகளெல்லாம் கண்ணீரால் நிரப்பி கொண்டு இருக்கிறாயா கத்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறா உன் கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிற தேவன் இந்த கால வேலை உன் கண்ணீருக்கான முடிவை தருகிறவராய் உனக்காய் கடந்து வருகிற நல்ல நேசராய் உன்னை பார்த்து சொல்லுகிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோம் ஆயத்தனை அன்பு என் மேல் ஆயத்தனை பாசம் என் மேல் ஆயத்தனை அன்பு என் மேல் எத்தனை பாசம் என் மேல் இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா இதற்கு ஈடு என்ன தருவேனா சொல்லுங்க இதற்கு ஈடு என்ன தருவேனா சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீர சொல்லுங்க அப்பா பார்த்து நான் சோர்ந்து போகும் நேரங்களெல்லாம்
மார்போடு அணைத்துக் கொண்டீர கண்ணீரை கணக்கில் வைத்தீர ஆறுதல் எனக்கு தந்தீர என் கண்ணீரை கணக்கில் வைத்தீர ஆறுதல் எனக்கு தந்தீர ஆயத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் ஆயத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் சொல்லுங்க இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீர சொல்லுங்க நான் உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீர தடுமாறும் வேலையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீர சொல்லுங்க நான் தடுமாறும் வேலையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீர ஆயத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் ஆயத்தனை அன்பு என்மேல் எத்தனை பாசம் என்மேல் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் சொல்லுங்க இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் இதற்கு ஈடு என்ன தருவேன் நான் தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ சுமந்ததை நான் மறப்பேனோ காலவேளையில் அவர் சுமந்து வருகிற நல்ல தெய்வம் அவருடைய தோளிலே நம்மை சுமக்கிற நல்ல தெய்வம் ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரே உனக்கு நீ யாரும் இல்லை நீ கவலைப்படாத உன்னிடத்தில் நன்மை பெற்று இன்றைக்கு உன்னை விட்டு போனவர்களை குறித்து நீ கவலைப்படாத உன்னோடு கூட இருந்தவர்களாம் உன்னை விட்டு விலகி போனதை குறித்து நீ கவலைப்படாத உன் கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிற தெய்வன் தடுமாறும் வேலையெல்லாம் தகப்பனை போல நம்மை சுமக்கிற நல்ல தெய்வன் அவர் உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் தந்த நல்ல தெய்வன் அவர் அவர் உனக்காய் கடந்து வருகிறவர் அவர் உனக்காய் கடந்து வருகிறவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுவோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உங்கள் அன்பு பெரியது ஆண்டவரே உங்கள் அன்பு பெரியது என் தனிமையின் பாதையில் எல்லாரும் என்னை கைவிட்டாலும் நீர் எங்களை அணைத்து கொள்ளுகிற தெய்வனா உங்களுடைய அன்பினாலே எங்களை மீண்டும் சேர்த்து கொள்ளுகிறத தாய் நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே இந்த கால வேலையில் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காய் நன்றி ஆண்டவரே உங்களுடைய அன்பு ஆண்டவரே எங்களை நிரப்பியிருப்பதற்காய் நன்றி எங்கள் சோர்வுகளை மாற்றியிருக்கிறீர் சோர்ந்து போன இருதயத்தோடு கூட இந்த எங்களை பலனடைய செய்திருக்கிறீர் நல்ல தகப்பனா எங்களோடு கூட கடந்து வருவேன் என்று நம்பிக்கையை தந்திருக்கிறீர் இதற்காக நன்றி சொல்லுகிறோம் இதற்காக உண்மை துதிக்கிறோம் இதற்காக உண்மை புகழுகிறோம் ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு கூட பேசுங்க உடைய மெல்லிய சத்தத்துக்காய் காத்திருக்கிறோம் துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே ஏறெடுக்கிறோம் இந்த நன்மைகள் அனைத்தும் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவர் இயேசுவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்களை மீண்டுமா இந்த ரெண்டாவது ஓய்வு நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியா கத்தை தந்த இந்த நல்ல வாய்ப்புக்காக ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன் அநேகரை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் முகமுகமாய் பார்க்க முடியாமல் மாத கணக்கில் நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்திருக்கிறார் அதுக்காக ஆண்டவரை நான் சோத்தரிக்கிறேன் அந்த நல்ல ஆண்டவர் தொடர்ந்து இந்த வாரமும் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார் இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கர்த்தருடைய வல்லக்காரம் உங்களை தாங்கும் உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்காகவும்
जपिबड़ अनोड़कूट ना केटकें वारे आंडोर नमक तंद वाक नाम ध्यान अनेकर् आशीर्वाद अनेकर् फोन पड़ी अनेकर् तनिप मुसेजकूल अनेकर आटपुर आंडवरे ना सोत्रिकवर नमक तुण कटार ये कुछ भयपड़ी काले वेल और वसनोड़कू ना ध्यान के आशपड़े इरेमिया मुपत्ति ओराम अधिकार मूंवद वसनों इपड़ा सलुग्रद पूर्वकाल मुदल कर्तर दर्शन आनार आम अनादि स्नेहताल उने स्नेहितेन आदलाल कारुण्यत्तिनाल उने इलुत्तु कोंडेन इलुत्तु कोल्गिरेन एंदु सलुग्रद नाम पार्क मुडियुम अनादि स्नेहताल उने स्नेहितेन योशु पारंगे इंद काल वेलले कर्तर नम्मै पार्त्तु सलुग्र कार्यम अनादि स्नेहताल उने स्नेहिक्किर ओरु आंडवर நம்முடைய தேவன் ஒருவேளை இன்னைக்கு இந்த கொள்ளை நோய் எங்கு பார்த்தாலும் பரவி கொண்டிருக்கிறது எங்கு பார்த்தாலும் ஒரே நாளுக்கு நாள் நம்ம வாழ்கிற இந்த பகுதிகள் விசேஷமாக இந்த நாலு மாவட்டம் காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை பட்டணம் முழுவதும் ஒரு விதமான நடுக்கத்தோடு கூட பயத்தோடு கூட கடந்து போகிற ஒரு சூழ்நிலை நாம் பார்க்க முடியும் ஆனாலும் கர்த்தர் நமக்கு நித்திய அன்புள்ளவராக அந்த நிபந்தனையற்ற அன்பினால அந்த மாறாத தாய் உள்ளத்தினால நம்ம ஒவ்வொருவரையும் சிநேகிக்கிறவராய் இந்த நாள் வரைக்கும் அவர் நமக்கு போதுமானவராய் இருந்திருக்கிறார் அந்த நல்ல தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த காலவேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த சகோதரனா இருந்தாலும் சரி நீங்க ஒருவேளை இந்த ஆண்டவரை பத்தி தெரியாதவர்களா இருந்தாலும் சரி கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார் ஒருவேளை யாக்கோபு நாலாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல நாம் வாசிக்கிறோம் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை ஒருவேளை உலகத்தில் உலகத்தின் ஆசாபாசங்கள் உலகத்தில் காணப்படுகிற காரியங்களின் சிநேகம் ஒருவேளை அது ஒருவேளை நமக்கு ஆண்டவருக்கும் உள்ள பகையாய் மாறுகிறது வேதத்தில் ஒரு மனுஷன் காணப்பட்டான் அந்த மனிதனுடைய வாழ்க்கையை கர்த்தர் செய்த காரியத்தை ஒரு உவமையின் வழியாய் சொல்லுகிறத நாம் பார்க்க முடியும் இந்த கால வேளையில் ஆண்டவர் நம்மை எப்படி நேசிக்கிறார் அவர் நம்மள எப்படிப்பட்ட அன்பை வைத்திருக்கிறார் என்று ஒரு மூன்று காரியங்களை சுருக்கமாய் சொல்லி நான் கடந்து போக நான் ஆசைப்படுகிறேன் லூக்கா நற்செய்தி நூல் 15 அதிகாரத்தில் மனம் திரும்பிய மைந்தனுடைய வாழ்வை குறித்து நாம் பார்க்கிறோம் ஒருவேளை கெட்டகுமாரன் கெட்டகுமாரன் சொல்லப்படுகிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற காரியத்தை நாம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த கதை அருமையான தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருந்தாங்க இளையகுமாரனா இருக்கிற மகன் ஆஸ்திகளெல்லாம் வாங்கி கொண்டு கடந்து போகிற ஒரு சூழ்நிலை 20 வசனம் எப்படி ஆய் சொல்லுகிறத நான் பார்க்குறோம் 20 நாம் வாசிக்கிறோம் 15 அதிகாரம் 20 வசனம் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு வந்தான் அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பனை அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்தம் செய்தான் யோசிச்சு பாருங்க தன் சொந்த தகப்பனை பகைத்து கொண்டு அவனுடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் வாங்கி உலக பிரகாரமான ஆசாபாசங்களில் நண்பர்களோடு கூட எல்லாவற்றையும் இழந்து ஒரு சூழ்நிலை பன்றிகள் தின்னுகிற தவிட்டை தின்னுகிற ஒரு சூழ்நிலையில் காணப்பட்டவன் ஆனால் அவனுடைய புத்தி தெளிந்த மாத்திரத்தில் தன் தகப்பன இடத்துல போவேன் ஒரு வேலைக்காரனாவது நான் இருக்க போகிறேன் அப்படின்னு தான் கடந்து வரான் எங்கள் அப்பா வீட்டில் எத்தனையோ வேலைக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடு இருக்குது நானும் இங்கே இப்படி கஷ்டப்படுறேன் அப்படின்னு தான் கடந்து வருகிற ஒரு சூழ்நிலை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒருவேளை உலக பிரகாரமான அப்பா நம்மளே நம்ம பிள்ளைங்க எவ்வளோ தப்பு செஞ்சாலும் மன்னிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் கூட நம்மளை அப்படியா நேசிக்கிறவர் நம்மள அப்படிப்பட்ட ஒரு அன்பை வைத்திருக்கிறவர் அதனால்தான் அங்கே நாம் பார்க்குறோம் அந்த இளையகுமாரனை அந்த மனம் திரும்பிய மைந்தனை அந்த தகப்பன் ஏற்றுக்கொள்ளுகிறான் அவன் எழுந்து புறப்பட்டு வந்தபோது அங்கே தூரத்தில் பார்க்கும் போதே ரொம்ப அழகாக அந்த வசனம் சொல்லு தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி அவன் பிள்ளைய பார்த்தவனா பிள்ளையுடைய நிலைமையை பார்க்க முடியல ஐயோ என் பிள்ளை இங்க ராஜ வஸ்திரம் தரித்தவனா எல்லா சுதந்திரத்துக்குரியவன் இன்னைக்கு அவனுடைய ஆடையெல்லாம் ஒரு வேலை கேவலமான ஒரு நிலைமையில ஒரு வேலை சாக்கடையிலெல்லாம் பிறண்டு கடந்துக்கிற ஒரு நிலைமையில ஆடையெல்லாம் அழுக்கு படிந்த ஒரு நிலைமையில அவன் கடந்து போயிருப்பான் அவங்க அப்பாவுக்கு மனம் உருகி மனதுருகி ஓடி அவனை கட்டி கொண்டான் ஒருவேளை நீங்க கூட ஆண்டவருடைய அன்பை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டீங்களோ ஆண்டவர் உங்கள் மேலே வைத்த அன்பை மறந்துட்டு இந்த உலகத்தின் ஆசாபாசங்களில் ஓடிட்டீங்களோ
கர்த்தர் உங்களை இன்னைக்கும் அநாதி ஸ்நேகத்தினால ஸ்நேகிக்கிற தெய்வம். நீங்க இருக்கிற நிலையிலேயே நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அது எப்பேற்பட்ட பாவத்துல நீங்க இருந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவர், ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவராய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:37 இப்படியாய் சொல்லுகுது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த கால வேலையில் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என் அன்பு சகோதரனே, அவரிடத்துல வருகிற யாரையும் அவர் புறம்பே தள்ளுகிறவர் இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்களோ, ஆண்டவருடைய அன்பை விட்டு ரொம்ப தூரம் கடந்து போயிருக்கீங்களோ, கர்த்தர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். அவரிடத்துல வருகிற யாவரையும் அவர் புறம்பே தள்ளாதவர். அதனால்தான் சங்கீதக்காரன் இப்படி ஆகி சொல்லுகிறான். 37:24 நாம் இப்படி வாசிக்கிறோம், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கத்த தமது கையினாலே அவனை தாங்குகிறார். நீங்கள் ஒருவேளை விழுந்தாலும் அவன் நீங்கள் தள்ளுண்டு போவதில்லை, ஆண்டவரிடத்துலேருந்து நீங்கள் தள்ளுண்டு போவதில்லை, கத்த தமது கையினாலே அவரை தாங்குகிறவர். உங்களுக்கு துணையாக நிற்பேன்னு சொன்ன தேவன் சொல்லுகிறார், உங்களை பார்த்து அவர் உங்களை தாங்குகிற தேவன், அவர் உங்களுக்கு கடந்து வருகிறவர், உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவர். ஏற்றுக்கொள்வது மாத்திரம் முதல் காரியம், அவர் ஏற்றுக்கொண்ட அன்பு, தகப்பனின் அன்பு இன்றைக்கு நம்மையும் ஏற்றுக்கொள்ளுகிறவர். ரெண்டாவது, அவர் மன்னித்த அன்பு என்று பார்க்குறோம். 15:25 நான் வாசித்த லூக்கால் பகுதியில் 24 நாம் பார்க்குறோம், என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். ஒருவேளை நீங்கள் கூட உலக பிரகாரமாய் மறித்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார், அவர் இன்னும் உங்கள் மேலே அன்பு செலுத்துகிறவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரியை உன்னை இன்னும் ஆண்டவர் நேசிக்கிறார், உன் மேலே அன்பு வைக்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்துக்கு பின்பாக ஓடின வாழ்வு போதும், இந்த உலகத்தில் இருக்கவங்களாம் நீ நம்பி நம்பி ஏமாந்த வாழ்வு போதும், கர்த்தர் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். அதனால்தான் சொல்லுகிறார், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான். இந்த கால வேளையில் நீங்களும் திரும்பவும் காணப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு நேராக நாம் கடந்து வருவோம். Romans 5:8 இப்படி ஆகி சொல்லுகுது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். நம்ம பாவியாய் இருக்கும்போதே நமக்காக மரித்து வரவர். இன்னைக்கு அவருடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டிருக்கிற நீ அவர் விட்டு தூரமாய் போகும்போது, அவரை விட்டு நீ பின்வாங்கி நிற்கிற வேலையில் அவர் உன்னை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு தயக்கம் இருக்கலாம், அப்பா என்னை மன்னிப்பாரா, ஐயோ நான் இப்படி பாவத்தில் இருக்கிறேன், இப்படி உலக பிரகாரமான காரியங்களில் இருக்கிறேன், எனக்குள்ளே அநேக பாவங்கள் இருக்கிறது, எனக்குள்ளே ஒரு மாயமான ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவன். அவர் அவங்களுக்காக மன்னிக்கிறத ஆண்டவராக இருக்கிறார். முதல்ல உங்களை ஏற்றுக்கொள்கிறார், ரெண்டாவது உங்களை மன்னிக்கிறார். அங்கே நம்ம கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்குறோம், அதே 12:15, 22 23 நீங்கள் வீட்டில் வாசிச்சிங்கன்னா அங்கே பார்க்குறோம், அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் கொடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். எவ்வளோ ஒரு நல்ல அப்பா பாருங்கள், நீங்கள் அவரிடத்துல திரும்பி வரும்போது உங்களுக்கான புதிய வஸ்திரத்தை தருவார், உங்களுக்கான மோதிரத்தை தருவார், உங்களுக்கான பாதரட்சியை தருகிறவர். அது மாத்திரமல்ல, கொழுத்த கன்றாடிங்க, நம்ம எல்லாரும் புசித்து சந்தோஷமாயிருப்போம். அப்போ மூன்றாவது, கர்த்தர் இந்த மாதத்தில், ஒருவேளை இந்த வாரத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம், அவர் திரும்ப தருகிற அன்பு எல்லாவற்றையும் திரும்ப தரப்போகிற மாதம் இந்த மாதம். நீ இழந்து போனவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நீ இழந்த காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, அவர் உனக்காய் திரும்ப தருகிற நல்ல தெய்வன் அவர். அவர் உனக்காய் எல்லாவற்றையும் திரும்ப தருகிற நல்ல தெய்வன் அவர். என் அன்பு சகோதரனே, நீ இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு திரும்ப தருகிற தேவன் அவர். புதிய வஸ்திரத்தை உனக்கு உடுத்துவார், மோதிரத்தை உடுத்துவார், பாதரட்சையை உணர்த்துவார், உனக்காக கொளுத்த கன்றை அடிப்பார். திரும்ப தருகிற தேவன் அவர், திரும்ப தருகிற தேவன் அவர். அவரிடத்துல நீ கடந்து வரும்போது, அவரை நீ ஏற்றுக்கொள்கிற போது, அவருடைய மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்கிற போது, நீ இழந்தவைகளை எல்லாம் கர்த்தர் இந்த வாரத்தில் உனக்கு திரும்ப தருகிற அன்புள்ள தேவனாய் அவர் உனக்காய் கடந்து வருகிறார். அதனால்தான் Romans 8:32 இப்படியாக சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர்,
அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நம்ம கருளாதிருப்பது எப்படி? ஒரு வாட்டி இதை சொல்லுங்க. எப்பெல்லாம் நீங்க சோர்ந்து போறீங்களோ அப்பெல்லாம் இதை சொல்லுங்க. அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? யோசிச்சு பாருங்க. அவரையே கொடுத்துட்டார்னா, அவரையே நமக்காக கொடுக்குறார்னா, தன்னுடைய ஒரே குமாரன் என்று கூட பார்க்காம நம்முடைய பாவங்களுக்காக அவரை கொடுத்தார்னா, அதோடு கூட மற்ற இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம், இந்த உலகத்தில் உங்களுக்கு இருக்கிற கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், கடன் சுமை நிமித்தமாக ரொம்ப ப்ரெஷரில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கலாம், கர்த்தர் அதெல்லாம் அவருடைய இமைப்பொழுதில் உங்களுக்கு எல்லாவற்றையும் திரும்ப தருகிற தேவன் அவர். அநாதி ஸ்நேகத்தினாலே நம்மை ஸ்நேகிக்கிற தேவன் அவர். இந்த வாரத்தில் அவர் உங்களை பார்த்து மீண்டும் சொல்லுகிற காரியம், அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிற தகப்பன் அவர், உங்களை மன்னிக்கிற தகப்பன் அவர், நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தருகிற நல்ல தகப்பன் அவர். அந்த நல்ல நேசரை நீங்கள் ஒரு வேலை விட்டு ரொம்ப தூரமாக போயிருந்தீங்கன்னா திரும்ப அவரிடத்துல கடந்து வாங்க, திரும்பி அவரிடத்துல கடந்து வாங்க. தன் சொந்த குமாரனையே கொடுத்தவர், உங்களுக்காக மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவர். அவரிடத்துல இதெல்லாம் ஒரு காரியமே இல்லை. நீங்கள் இழந்தவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை லட்சங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சுமைகளில் நீங்கள் நின்று கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்ள செய்கிற தேவன், உங்களுக்காய் கடந்து வருகிறவர், உங்களுக்கான விடுதலையை தருகிறவர், உங்கள் வியாதியில் விடுதலை, உங்கள் கடன் பிரச்சனையில் விடுதலை, உங்கள் குடும்ப வாழ்வில் சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருப்பீர்களானா, அந்த அன்பு நேசர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவருடைய கரங்களை விரித்தவராய் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அநாதி ஸ்நேகத்தால் உன்னை ஸ்நேகித்தேன் என்று. கண்களை மூடி ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறேன். இந்த அன்பு கிடைக்காம நீங்கள் தவித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்கள் சொந்த கணவரிடத்துலேருந்து அந்த அன்பு கிடைக்காம நீங்கள் தவிக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளிடத்துலேருந்து அந்த அன்பு கிடைக்காம தவிக்கிறீங்களா? இதற்கெல்லாம் மேலான ஒரு தகப்பன் உண்டு, நம்மை நேசிக்கிற தகப்பன். நமக்காய் ஜீவனை தந்தவர் அவர். சிலுவையில் நமக்காய் அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டு வரவர். இந்த கால வேளையில் என் அன்பு சகோதரனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, உன் மேலே அவர் இன்னும் அன்புள்ளவராக இருக்கிறார். உன்னை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். உன் பாவத்தை மன்னிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீ இழந்த எல்லாவற்றையும் உனக்கு திரும்ப தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவரிடத்துல கடந்து வருவாயா? மனம் திரும்பிய மைந்தனை போல உன் வாழ்வை, உன் உலக பிரகாரமான ஆசா பாசங்கள் எல்லாவற்றையும் விட்டு உன் பாவத்தை களைந்து என் ஆண்டவரிடத்துல நீ திரும்பி வருவாயானா? கால வேளையில் கர்த்தர் உனக்காய் கடந்து வருகிறவர், உனக்கான விடுதலையை தர வல்லவர் அவர். எங்களை நேசிக்கிறவரே, எங்களோடு கூட பேசுகிறவரே, இந்த கால வேளையில் ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மிடத்துல திரும்ப வர காத்து நிற்கிறாங்களோ, யாரெல்லாம் உம்முடைய அன்பில் ஏற்றுக்கொள்ள கடந்து வர இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, அவங்க பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, அவங்க இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப தரப்போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அநாதி ஸ்நேகத்தால் எங்களை சிநேகித்தவரே, எங்களோடு கூட பேசுகிற நல்ல தெய்வமே, எங்களை ஒருபோதும் கைவிடாதீங்கப்பா. உங்கள் அன்பின் கரத்தினால் எங்களை பிடித்து கொள்ளுங்க. ஈசியை தூய பவுல் ஆலயத்தை நீங்கள் நேசிக்கிறீங்க. உங்களுடைய அன்புள்ள கரத்தினால் எங்களை தாங்குகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் பலத்தினால நாங்கள் நிற்கலாண்டவரே, எங்கள் சுய பலத்தால் நாங்கள் நிற்கலாண்டவரே, எங்களுடைய பராக்கிரமத்தினால நாங்கள் நிற்கலப்பா. நீங்கள் எங்கள் மேலே வைத்த கிருபையினாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாக இருக்கிறோம். உம்முடைய சட்டைகளின் நிலையில் நாங்கள் தஞ்சம் புகுகிற ஆண்டவரே. ஈசே தூய பவுலாலயத்தின் ஒவ்வொரு குடும்பங்களை உம்முடைய கரங்களுக்கு நேராக ஒப்பு கொடுக்குறோம் சுவாமி. ஒவ்வொரு குடும்பங்களையும் தனித்தனியாய் கர்த்தர் வேலையடைப்பீராக. ஒவ்வொரு முதியோர்களுக்காக, ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளுக்காக உம்முடைய கரங்களில் கடந்து வருகிறோம் கர்த்தரே. இந்த நாட்களில் எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அன்றைக்கு யாபேசுனுடைய எல்லையை வேலையடைத்து தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்தது போல எங்கள் திருச்சபை மக்களை, எங்கள் உடன் பிறந்தவர்களை, உறவினர்களை, யாவரும் எங்களுடைய நண்பர்களை நினைவு கூறுகிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயை கர்த்தர் சீக்கிரத்தில் ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. இதற்கான மருந்துகள் கண்டுபிடிக்க ஆண்டவரே, அதற்காக பயிற்சி எடுக்கிற அதை ரிசர்ச்சில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெய்வீக ஞானத்தை தாங்க ஆண்டவரே. சீக்கிரத்தில் இந்த கொள்ளை நோய்க்கு ஒரு முடிவு கடந்து வரட்டும் ஆண்டவரே. தங்களுடைய வாழ்வாதாரங்களை இழந்து நிற்கிற ஒவ்வொருவருக்காக கடந்து வருகிறோம். பசியோடு கூட, பட்டினியோடு கூட, என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை நிற்கிற ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே கடந்து வருகிற ஆண்டவரே, உங்களுடைய அன்பு அவர்கள் மேலும் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அவங்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.
திருச்சபை மக்களை மீண்டும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். அரசாங்க பணிகளில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஒப்பு கொடுக்கிறோம். தங்களுடைய வாழ்வையும் பொருட்படுத்தாதபடிக்கு இந்த இக்கட்டான தருணத்தில் எங்களை பாதுகாக்கிற ஒவ்வொரு காவல்துறை நண்பர்களுக்காக உடைய கரங்களில் கடந்து வருகிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு காவல்துறையில் பணிபுரிகிற சகோதரர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். செவிலியர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். டாக்டர்ஸ்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். துப்புரவு பணியாளர்களுக்காக நன்றி சொல்லுகிறாண்டவரே. இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொரு அரசின் ஆண்டவரே, அதிகாரிகளுக்காக, அமைச்சர்களுக்காக, முதல்வர்களுக்காக, பிரதமருக்காக உங்களுடைய கரத்தில் கடந்து வருகிற ஆண்டவரே, அவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு ஞானத்தை தாங்கப்பா. எங்களை எல்லாவற்றிலும் இந்த காரியங்கள்லேருந்து மீட்டெடுத்து நாங்கள் எல்லாரும் உடைய ஆலயத்துக்கு கடந்து வருவோம். சீக்கிரத்தில் இந்த நிலைமைகள் மாறி உண்மை நாங்கள் சேர்ந்து உயர்த்தவும். ஆண்டவரே, நீர் கிருபை செய்ய முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை சந்தியும் நிறைவாய் நடத்தும். மீண்டும் நாங்கள் சந்திக்க மட்டும் நீங்காத பிரச்சனைகளை வழி நடத்த முடியாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நன்மைகள் அனைத்தங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவர் இயேசு நொழியா கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய ஐக்கியமும் வழி நடத்தலும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பராக. மீண்டும் சந்திக்க மட்டும் கர்த்தருடைய நீங்காத பிரசன்னம், அவருடைய அநாதி ஸ்நேகம் உங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும். ஆமேன், ஆமேன்.